மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அத்தியாயம் 19 தொழில் நிதி மூலங்களை பார்த்தோம். ஏற்கனவே சென்ற பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தொழில் நிதி ஆதாரங்களை திரட்டுவதற்கான வழிகளில் குறுகிய கால நிதியை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். குறுகிய கால நிதி அப்படிங்கும்போது ஒரு வருடத்திற்குள் திருப்பி கொடுக்கக்கூடிய நிதியை குறுகிய கால நிதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த குறுகிய கால நிதியில 12 வகையான தலைப்பை சொல்லியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் தலைப்பு வந்து கடன்களும் முன்பணங்களும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்தது வங்கி மேல்வரை பற்று, மாற்று சீட்டுகளை தள்ளுபடி செய்தல், வியாபார கடன், அடகு கடன், பந்தக கடன், இந்த வழிகளிலெல்லாம் எப்படி குறுகிய கால நிதியை திரட்டுவது அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட தொடர்ச்சி இந்த அடுத்த ஹெட்டிங் நம்ம பார்க்கலாம், அடமான கடன். இப்போ அடமான கடன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலை சொத்துக்களின் மூல ஆவணங்களை கடனாளர்கிட்ட கொடுத்து நம்ம கடன் வாங்கிறதுக்கு பேர் தான் அடமான கடன். இப்போ நம்மளோட நிலை சொத்து அப்படின்னா, இப்போ நம்ம வீடு அல்லது கட்டிடம், நிலம், இந்த மாதிரியான அசையா சொத்துக்களோட மூல பத்திரங்களை யார்கிட்ட கொடுக்கணும், கடன் நம்ம யார்கிட்ட கேட்குறோமோ அவங்க கிட்ட அந்த பத்திரங்களை ஒப்படைச்சிக்கணும். அந்த சொத்தோட மதிப்புக்கு ஏற்ப, நம்ம சந்தை மதிப்புக்கு ஏற்ப நமக்கு கடன் தருவாங்க. இந்த கடன் தொகையை நம்ம எப்போ திருப்பி கொடுக்குறோமோ அப்போதான் அந்த மூல ஆவணங்கள் நம்ம கைக்கு வரும். பொருளோட உரிமை மட்டுமே கடன் கொடுத்தவங்க கிட்ட போகும், பொருளோட உடைமை நம்ம கிட்ட இருக்கும், அந்த பொருளை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோமோ அந்த கடன் தொகையை முழுமையாக வட்டியோட திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அந்த மூலப்பத்திரம் அப்படிங்கிறது நமக்கு வரும். இதை தான் அடமான கடன் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அடகு கடன், அடமான கடன் ரெண்டையுமே நடைமுறையில ஒரே மாதிரி சொல்லிட்டு இருப்போம். ஆனா அடகு கடன் வேற, அடமான கடன், பந்தக கடன், இது மூணுமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். வேரியேஷன் என்னங்கிறத நம்ம நல்லா கவனிங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா பிணைய கடன். பிணைய கடன் அப்படின்னா, நம்ம சரக்குரிமை ஆவணங்கள், நிலை வைப்பு ரசீது, காப்பீடு நிறுவனங்களில் செய்யக்கூடிய நம்ம முதலீடு செஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள், அதே மாதிரி பண்டக காப்பத்துல நம்ம சரக்குகளை வச்சதற்கான ஆவணம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரியான ஆவணங்கள், அதே மாதிரி நிறுமத்துக்கிட்ட நம்ம பங்குகள் வாங்கியிருந்திருப்போம் அதோட ஆவணம், அல்லது கடன் பத்திரங்கள், ஷேர் மார்க்கெட்ல கடன் பத்திரம், பங்குகள், இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா, அதற்குண்டான ஆவணங்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஆவணங்கள், இதையெல்லாம் நம்ம ஒரு நிதி நிறுவனத்துக்கிட்டேயோ அல்லது பேங்க்லேயோ கொடுத்து நம்ம கடன் வாங்கிக்கலாம். இப்போ ஏன் இந்த ஆதாரங்கள், நம்மளோட பணம் தான் அங்கே இருக்கு, ஏன் இந்த நிதி நிறுவனங்கள்கிட்ட நம்ம போய் கடன் வாங்கணும் அப்படின்னா, அது வந்து நம்ம முதலீடுகள் அப்படிங்கிற டாப்பிக்ல இதெல்லாம் கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். இப்போ இது என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேங்க்ல ஃபிக்ஸ்டு டெபாசிட், நிலை வைப்பு அப்படின்னு போட்டிருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ஒரு தொகையை, ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நிலையாக அந்த பேங்க்ல கொடுத்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நிலை வைப்பு. அந்த நிலை வைப்பை வந்து திடீர்னு நம்ம தேவைப்படும் போது நம்ம திரும்ப போய் எடுத்தோம் அப்படின்னா, லாஸை தவிர்த்துக்கிறதுக்காக அந்த ஆவணங்களை வச்சு மட்டும் நம்ம கடன் வாங்கிக்கலாம். குறுகிய கால கடன் தேவைக்காக அந்த ஆவணங்களை வைத்து நம்ம கடன் வாங்கிக்கலாம். கடனை கட்டிட்டோம் அப்படின்னா அந்த மூல ஆவணம் நம்ம திரும்ப நமக்கு கிடைச்சிரும். அப்போ நம்மளோட முதலீடு எந்த விதத்திலையும் பாதிக்காது. இதை தான் பிணைய கடன் அப்படின்னு சொல்லுவோம். இது சரக்குரிமை ஆவணங்கள், நம்ம நிறுவனத்துக்கிட்டனா சரக்கு, நாம என்ன சரக்கு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது பொருள், இங்கே சரக்கு அப்படிங்கிறது மூலப்பொருள் அல்லது உற்பத்தி முடிவுற்ற பொருளை சொல்லுவோம். இந்த முடிவுற்ற பொருள் என்ன மதிப்புடைய பொருள், எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த முடிவுற்ற பொருள் அப்படிங்கிறது, முடிவுற்ற பொருள் நம்ம உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் அதை மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போகிற வரைக்கும் பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைக்கணும். அல்லது இறக்குமதி பண்ண பொருள்னா துறைமுகத்தில் இருக்கும். இப்போ ட்ரெயினில் அனுப்பிச்சு விட்ருக்காங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் அந்த அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்போ எந்த இடத்துல நம்மளோட பொருள் இருந்தாலும் அந்த பொருளோட மதிப்புக்கு உரிய ஒரு ஆவணமா, இந்த தேதியில இவ்வளோ மதிப்புடைய பொருள் இந்த இடத்துல என்னோட பாதுகாப்புல இருக்குது அப்படிங்கறத அந்த துறை தலைவரால் கையொப்பம் இடப்பட்டு ஒரு ரசீது கொடுப்பாங்க. அததான் சரக்குரிமை ஆவணம்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, நம்மளோட சரக்கும் பாதுகாப்பா இருக்கு, அதற்குரிய அந்த சரக்குக்குரிய மதிப்புடைய ஆவணத்தை தெளிவா நம்ம கையில வச்சிருக்கோம். இப்ப அந்த ஆவணம் இருந்தாலும் அந்த சரக்கு நம்மளோடது, இவ்வளவு மதிப்புடைய சரக்கு நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறது தெரியும். இப்ப அந்த சரக்குகளை உடனடியா நம்மளால விற்க முடியாது. அப்போ ஆனால் நமக்கு நிதி தேவைப்படுது அப்படிங்கும் பட்சத்தில் அந்த மாதிரியான சரக்குகளை, ஆவணங்களை அல்லது பண்டகத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னா பண்டக காப்பலால் நமக்கு ஒரு ஆவணம் வழங்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான ஆவணங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வங்கிகள்கிட்ட அல்லது நிதி நிறுவனங்கள்கிட்ட கொடுத்து நம்ம கடன் வாங்கிக்கலாம். இப்போ நம்மளோட பொருளும் பாதுகாப்பாக இருக்கும், அந்த ஆவணத்தை வச்சு நம்ம நிதியையும் திரட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிணைய கடன் அப்படிங்கிறது. அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா தூய கடன் அல்லது பிணையமற்ற கடன்
அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிணைய மற்ற கடன் அப்படிங்கிறது அதுலயே வந்துருச்சு. இதுக்கு ஈடா எதையுமே கொடுக்க மாட்டாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு வங்கி வாடிக்கையாளரோட நன்னடத்தை அப்படிங்கிறத மட்டுமே பேஸ் பண்ணி அவங்களோட கடனை திருப்பி செலுத்தக்கூடிய திறன் இதை மட்டுமே வச்சு அவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. நடைமுறையில் இந்த கடன் பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் வாங்கக்கூடிய வாங்கக்கூடியவர்கள் எந்த வங்கியில் கணக்கு வச்சிருக்காங்கோ அந்த எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, மாதம் மாதம் அவங்களோட சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறத மட்டும் பேஸ் பண்ணி அவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. இதை பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடனில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிணையமும் தரப்பட மாட்டாது. இந்த இடத்துல நம்ம கடன் வாங்கும்போது கடன் வாங்குவதற்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம். அதோட நம்மளோட சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத அந்த சேலரி சர்டிஃபிகேட் அதை மட்டும்தான் கொடுப்போம். இதை ரெண்டையும் வச்சுவிட்டு மட்டுமே நம்ம கடன் வாங்குறோம். இதில் வேற எந்த பிணையமும் நமக்கு கொடுக்கப்படுறதில்லை நம்ம. அதனால இந்த கடன் வாங்குறது எளிமை. ஆனால் இந்த கடன் யாருக்காக தான் கொடுப்பாங்கன்னா வாடிக்கையாளர்களின் நன்னடத்தையை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க. மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் இந்த கடனை அதிகமாக வாங்குவாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வணிகத்தாள். இந்த வணிகத்தாள் அப்படிங்கிறது இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வெளியிடக்கூடிய ஒரு ஆவணம் தான் இந்த வணிகத்தாள். இந்த ஏன் ஷேர் மார்க்கெட்டில் பங்குகள் கடன் பத்திரங்கள் வெளியிடும் போது இதே வணிகத்தாள்னு தனியாக கிளை வெளியிடுறாங்க அப்படின்னா இந்த பங்குகள் கடன் பத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட கால கடன் நிதிக்கு போயிடும். அதை வந்து உடனே நம்ம திருப்பி செலுத்த மாட்டோம் நீண்ட காலத்துக்கு. ஆனால் நம்மளோட குறுகிய காலத்துக்கு தேவைப்படக்கூடிய நிதியை திரட்டுவதற்கு மற்ற வழிகள்லாம் விட இந்த வணிகத்தாள் அப்படிங்கிறது நம்ம 7 நாட்கள்லேருந்து 365 நாட்களுக்குள்ள நம்மளோட காலம் நம்மளோட நிதி தேவை எவ்வளவோ அதை பொறுத்து நம்ம கால அவகாசம் நம்ம சொல்லிக்கலாம். 7 நாட்கள் குறைந்தது 7 நாட்கள் அதிகபட்சம் 365 நாட்கள் வரையும் இதுக்கு கால அவகாசம் உண்டு. இது வந்து முதன் முதல்ல 1990 தான் நடைமுறைக்கு வந்தது. இதை யார் யாரெல்லாம் வெளியிடலாம், இந்த வணிகத்தாள் அப்படிங்கிறத யார் யாரெல்லாம் வெளியிடலாம், இந்த வணிகத்தாள் மூலமா யார் யாரெல்லாம் நிதி திரட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு பங்கு நிறுவனம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான நிதி நிறுவனங்களும் இந்த வணிகத்தால வெளியிடலாம். அது இல்லாம இந்திய ரிசர்வ் வங்கி, நம்ம நாட்டோட இந்திய மைய வங்கி ரிசர்வ் வங்கி இருக்கு இல்லையா, இந்த ரிசர்வ் வங்கி கிட்ட அனுமதி பெற்ற முகவர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஷேர் மார்க்கெட்ல இந்த வணிகத்தாள் அப்படிங்கிறத வெளியிடலாம். இந்த வணிகத்தாள் எதுக்காக அப்படின்னா அவங்களோட குறுகிய கால நிதி தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வெளியிடக்கூடியது. சரி, இதுக்காக எந்த பிணையமும் தரமாட்டாங்க. இந்த வணிகத்தால் வெளியிடுறதுக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுக்கு எந்த பிணையமும் கிடையாது. நிறுவனங்கள் வந்து நான் தன்னோட சொத்துக்களை எந்தலையும் பிணையமாக அவங்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த வணிகத்தால எல்லாருமே வந்து விரும்பி வெளியிடுறாங்க. முதலீட்டாளர்களும் அதை ஷேர் மார்க்கெட்ல வாங்குறாங்க. வாடகை கொள்முதல் நிதி. இந்த வாடகை கொள்முதல் நிதி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், தொழிற்சாலைக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படும், நிறைய நிலை சொத்துக்கள் நிறைய தேவைப்படும். அந்த நிலை சொத்துக்கள் அனைத்தையும் முழுமையான மதிப்பு நிலை ஒவ்வொரு நிலை சொத்தும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிலை ஒரு இயந்திரத்தோட இதை பொறுத்து 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு லட்சக்கணக்கில் போகும். அப்போ எடுத்த உடனே இன்சியல் ஸ்டேஜில் நம்ம ஆரம்ப தொழிலோட ஆரம்ப ஸ்டேஜில் அந்த சொத்துக்களோட முழு மதிப்பையும் செலுத்தி நம்மளால் அந்த சொத்தை வாங்க முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தொழில் ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு கேட்டால் ஆரம்பிக்கலாம். அதுக்காக தான் இந்த வாடகை கொள்முதல் நிதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வசதி என்னன்னா நம்ம இனிஷியல் அமௌண்ட்டு ஒரு எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் அந்த சொத்தோட முழு மதிப்பையும் செலுத்தாமல் அதில் இருக்கக்கூடிய இனிஷியல் அமௌண்ட்டு கொஞ்சமாக மட்டும் செலுத்திட்டு மீதியை நான் தவணையில் செலுத்துகிறேன், என்னோட தொழில் ஆரம்பித்து தொழிலை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கேன், அந்த தொழிலில் வரக்கூடிய லாபத்தை வச்சு இந்த சொத்துக்குண்டான மதிப்பை நான் தொடர்ந்து ஒரு தவணையில் செலுத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம சொத்துக்களை வாங்கிக்கலாம். இதுக்கு அனுமதி கொடுக்கறது தான் இந்த வாடகை கொள்முதல் நிதி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம சொத்துக்களை வாங்குகிறோம், சொத்துக்கள் மூலமாக நம்ம தொழிலை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம், தொழிலில் வரக்கூடிய லாபத்தை வச்சு நம்ம இந்த சொத்துக்குண்டான மதிப்பை தவணையில் செலுத்திடலாம். இப்போ ஒரே டைமில் நம்ம சொத்துக்களை வாங்கும்போது முழு மதிப்பையும் செலுத்த முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி தவணையில் செலுத்தும் போது நமக்கு அந்த சுமை அப்படிங்கிறது தெரியாது. முழு மதிப்பையும் கொடுத்து வாங்கக்கூடிய சுமை வந்து இந்த இதில் வராது. நம்ம சுலபமாக தவணைகளில் செலுத்திக்கலாம். மாத தவணையாகவோ 3 மாத தவணையாகவோ நம்ம செலுத்திக்கலாம். இதுதான் வாடகை கொள்முதல் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏட்டுக்கடன் முகமை, கடன் வசூல் முகமை. இதை 16வது படத்தில் இந்தியாவில் வளர்ந்து வரும் சேவை தொழில் அப்படிங்கிற படத்தில் ஏட்டுக்கடன் முகமை அப்படிங்கிற தலைப்பில் இதை பார்த்துருப்பீங்க. விரிவாக்கம் தான் இதில் சொல்ல போகிறோம்.
கடன் வசூல் முகமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு தொழிலையும் கடன் விற்பனை கடன் கொள்முதல்கள் கட்டாயம் நடக்கும். அப்ப நம்மளோட வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக நம்ம நிறைய கடன் கொடுத்துருப்போம். அப்ப நம்மளோட கடன் நம்மளோட நிதி எல்லாமே எதுல போயிருக்கும், எதுல லாக் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடன் விற்பனையில லாக் ஆயிருக்கும். இப்படி கடன் விற்பனையில லாக் ஆகும்போது நம்மளோட முடிவுற்ற பொருட்களை எல்லாமே கடன் விற்பனையில கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படும். இப்ப நிதி பற்றாக்குறையை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் விற்பனைங்கும் போது சும்மா கடனை கொடுத்துருக்க மாட்டோம். கேட்ட உடனே எல்லாத்துக்கும் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு நம்ம கடன் கொடுத்துருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணிருப்போம், அதுக்கு ஏதாவது ஒரு ஷூரிட்டி வாங்கியிருப்போம் இல்லைங்களா, அதை தான் கடன் விற்பனை ஏடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ கடன் கொடுத்துருக்குறோமோ அந்த மொத்த கடன் தொகையோட மதிப்பை இந்த கடன் வசூல் முகமைக்கிட்ட ஒப்படைச்சிருவோம். இப்போ இந்த கடன் இப்போ பேங்க்ல எப்படி மாற்றுச்சீட்டை தள்ளுபடி செய்து நம்ம முன்கூட்டியே பணம் வாங்கிக்கிறோமோ அதே மாதிரி கடன் விற்பனை கொடுத்த வாடிக்கையாளர்கிட்ட இருந்து பணம் நேரடியாக அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாங்குறதுக்கு பதிலாக நம்ம முன்கூட்டி இந்த கடன் வசூல் முகமைக்கிட்ட கொடுத்துறோம். இப்போ இந்த கடனை வசூல் பண்றதே இவங்களோட வேலையா செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து முகவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடன் வசூல் முகவர் அப்படிங்கிறவங்க கிட்ட நம்ம கடன் விற்பனை ஏட்டுக்கடன் விற்பனையை அவங்க கிட்ட கொடுத்துருவோம். அவங்க அந்த வசூல் பண்றக்கூடிய பொறுப்பு பூராமே அவங்களே எடுத்துப்பாங்க. அப்ப வாடிக்கையாளர்கிட்ட இருந்து யார் அந்த கடனை வசூல் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஏட்டுக்கடன் முகமையில வேலை செய்யக்கூடிய முகவர்கள் தான் வசூல் பண்ணுவாங்க. நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளோட நிதி தேவையை நம்ம முன்கூட்டியே பூர்த்தி செஞ்சுக்கலாம். இப்ப ஒரு 6 மாசத்துக்கு கடன் விற்பனை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த 6 மாத காலத்துக்கு அந்த நிதி அப்படியே முடங்காம கடன் விற்பனையோ அந்த கடன் வசூல் முகமையிட்ட கொடுத்துட்டு உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அதோட மதிப்புல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டு பணத்தை வாங்கிக்கலாம். அப்படி பணம் வாங்கும்போது நம்மளோட தொழில் நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கலாம். இப்ப கடன் எப்போ நம்ம கடன் விற்பனை பண்ணிருக்கோம் அப்படின்னா அதை எப்படி வசூல் பண்றது அந்த மாதிரி பிரச்சனையும் இந்த இடத்துல நமக்கு வராது. கடன் எப்படி வசூல் பண்றதுங்கிற கான்செப்டே நம்ம தேவையில்லை. வசூல் பண்ணக்கூடிய பொறுப்பை நம்ம யாருக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா, கடன் வசூல் முகமைக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அப்ப அந்த கடனை பத்தின ஒரு சிந்தனையே நமக்கு தேவையில்லை. நம்ம நம்மளோட தொழிலை எந்த ஒரு இடர்பாடும் இல்லாம தெளிவா நடத்திட்டு இருக்கலாம். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட கடன் மதிப்பு ஒரு 10 லட்சம்னு வச்சுக்கோங்க. நம்மளோட கடன் விற்பனை இந்த மாதம் நம்மளோட கடன் விற்பனை பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம். இந்த 10 லட்சத்துக்குரிய ஒரு மாற்றுச்சீட்டோ காசோலையோ ஏதாவது ஒன்று அந்த 10 லட்சம் விற்பனைக்குரிய மதிப்பு நம்மகிட்ட இருக்கும். இப்போ இந்த ஆவணங்களை எல்லாம் கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறோம், கடன் வசூல் முகமைகிட்ட கொடுத்துட்றோம். இந்த 10 லட்சத்துக்கு பதிலாக நம்ம எவ்வளோ வாங்கிக்கிறோம் அப்படின்னா, ஒரு 9 லட்சம் அல்லது 9,50,000 ஒரு குறிப்பிட்ட கிரிட்டேரியா அவங்க வச்சிருப்பாங்க. எவ்வளோ சதவீதம் அப்படிங்கிற கமிஷன் அப்படிங்கிறது அவங்க வச்சிருப்பாங்க. இப்போ 10 லட்சரூபா மதிப்புடைய ஒப்படைக்கிறோம் அப்படின்னா, நம்ம 9 லட்சம் மதிப்புடையதை வாங்கிக்கிறோம். மீதி அவங்க வசூல் பண்ணக்கூடிய பொறுப்பு அவங்களது. அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாடிக்கையாளர்கிட்ட நேரடியாக பணத்தை வாங்கிக்குவாங்க. முழுமையாக 10 லட்சம் அவங்க வசூல் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வாங்கினது 9 லட்சம், அவங்க வாங்குறது 10 லட்சம். இப்போ இடைப்பட்ட அந்த 1 லட்சம் அப்படிங்கிறது அவங்க வேலை செஞ்சதுக்கான கமிஷனாக அவங்க எடுத்துப்பாங்க. கடன் வசூல் நாட்களை பொறுத்து அந்த வேலையை பொறுத்து அந்த கமிஷன் அப்படிங்கிறது மாறும். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நடுத்தர கால கடன். இப்போ நடுத்தர கால கடன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், நடுத்தர கால கடன்னா 1 வருடத்திற்கு மேலே 5 வருடத்திற்குள் திருப்பி செலுத்தக்கூடிய கால அவகாசம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த கடனுக்கு பேர் நடுத்தர கால நிதி அல்லது நடுத்தர கால கடன் அப்படின்னு சொல்லலாம். இதில் 3 வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகளிடமிருந்து வாங்கக்கூடிய நடுத்தர கால கடன், அடுத்தது நிதி நிறுவனங்களிடமிருந்து வாங்கக்கூடிய நடுத்தர கால கடன், அடுத்தது குத்தகை நிதி அப்படின்னு 3 டாபிக் இருக்குது. இது ஒவ்வொன்றும் பார்ப்போம். வங்கிகள் மூலம் கடன் வாங்குறது, நம்ம சாதாரணமாக வணிக வங்கி எந்த ஒரு பேங்க் செக்டாரில் இருந்தோம் நம்ம 1 வருடத்திற்கு மேலே 5 வருடத்திற்குள்ள திருப்பி செலுத்துகிற மாதிரியான கால அவகாசத்தில் நம்ம ஒரு தொகை வாங்குகிறோம் அப்படின்னா, இதுக்கு பேர் தான் வங்கிகளிடமிருந்து பெறக்கூடிய நடுத்தர கால கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அனைத்து வங்கிகளுமே கொடுக்குறாங்க. நம்மளோட தொழில் நடவடிக்கை, நம்ம தொழிலில் வரக்கூடிய லாபம், நம்மளோட செயல்பாடுகள், நம்மளோட கணக்கு வழக்குகள்லாம் எப்படி இருக்குதுங்கிறத ஆதாரமாக வச்சு அவங்க நமக்கு கடன் கொடுப்பாங்க. இதில் நம்மளோட சொத்துக்களை ஏதாவது ஒரு நிறுவனத்தோட சொத்துக்களை கடனாக கொடுத்து பிணையமாக கொடுத்து நம்ம இந்த கடனை வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிதி நிறுவன கடன். இந்த நிதி நிறுவன கடனும் பேங்க்ல வாங்குற மாதிரி தான். நிதி நிறுவனங்களிடம் பேங்க்ல மட்டும் கிடையாது, பணம் நமக்கு கடனாக கொடுக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்கள்கிட்டும் இதே கால அவகாசம், 1 வருடத்திற்கு மேலே 5 வருடத்திற்குள் திருப்பி செலுத்தக்கூடிய கால அவகாசத்தோட நம்ம கடன் வாங்கலாம். அந்த மாதிரி வாங்கக்கூடிய கடனை தான் நிதி நிறுவனங்களிடம் வாங்கக்கூடிய நடுத்தர கால கடன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, குத்தகை நிதி. இந்த குத்தகை நிதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்தை வந்து முழுமையாக நம்மளால் வாங்க முடியாது, பணம் கொடுத்து வாங்குவதற்கான நிதி வசதி நமக்கிட்ட இல்லை, ஆனால் அந்த சொத்து நமக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது நம்ம இந்த குத்தகை முறையில் வாங்கிக்கலாம்.
இது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது உதாரணத்துக்கு நடைமுறையில் நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்குது, ஆனால் விவசாயம் பண்ணுவதற்கான நிலம் என்கிட்ட இல்லை. அப்போ உடனே நான் விவசாயம் பண்ணுறதுக்கான, எனக்கு விவசாயம் பண்ண ஆர்வம் இருக்குது பட் நிலம் இல்லை, அப்போ நிலத்தை முழுமையாக மதிப்பு கொடுத்து என்னால் வாங்கக்கூடிய நிதிநிலை என்கிட்ட இல்லை, இப்போ நான் என்ன பண்ணலாம், ஆனால் நான் விவசாயம் பண்ணணும், என்ன பண்ணலாம்? அப்போ நிலம் அதிகமாக வச்சுருக்காங்க பட் அவங்களுக்கு விவசாயம் பண்ண ஆர்வம் இல்லை அப்படின்னா, அவங்க வெறுமனே இந்த நிலத்தை வச்சுருப்பாங்க இல்லையா, இப்போ அவங்கக்கிட்ட போய் இந்த நிலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு நான் வாடகை மாதிரி, இப்போ நம்ம வீட்டு வாடகை எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றேன், எனக்கு இவ்வளோ நாளைக்கு இந்த நிலத்தை விடுங்க, நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கலாம். இதை தான் குத்தகை லீசிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிலம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வந்து குத்தகை விடுபவர், நம்ம குத்தகை எடுப்பவர், நமக்கு விவசாயம் பண்ண போகிற நபர் வந்து குத்தகை எடுப்பவர் அப்படின்னு. இதே மாதிரியே நிறுமங்களும் தனக்கு தேவையான நிலை சொத்துக்களை இந்த மாதிரி முறையில் வாங்கிக்கலாம். ஏன்னா நிலை சொத்துக்கான முழுமையான மதிப்பை நம்மளால் செலுத்த முடியாது, ஆனால் அதை வாடகைக்கு எடுத்து நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நடத்தும்போது இதில் ஒரு சில நபர்கள், நிறைய தொழில் நிறுவனங்கள் இந்த மாதிரி இப்போ பண்ணுறாங்க. தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான தளவாட சாமான்கள் ப்ளஸ் இயந்திரங்கள் இது எல்லாமே வந்து அவங்க முதலீடு, அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால இந்த சொத்துக்களை எல்லாம் வாங்க அவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த சொத்துக்களை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க, வாங்கி வாடகைக்கு விடுறதுக்காக மட்டுமே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருக்கவங்க கிட்ட நமக்கு தேவையான இயந்திரங்கள் எது அப்படின்னு பார்த்து வாங்கிக்கலாம். அந்த இயந்திரத்துக்கு தேவையான வாடகை, நம்ம இயந்திரம் அவங்க முதல் போட்டு வாங்கியிருக்காங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கணும் இல்லையா, அந்த வாடகையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், குத்தகை அப்படின்னு சொல்கிறோம். இந்த குத்தகை மூலமாக நம்ம பொருளை வாங்கி தொழில் பண்ணிகிட்ருக்கோம், தொடர்ந்து தொழில் பண்ணிகிட்ருக்கோம், தொழில் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு, தொழிலில் நிறைய லாபம் கிடைக்குது. இப்போ என்ன பண்ணலாம், அதே பொருளை விலை கொடுத்து கூட நம்ம வாங்கிக்கலாம். அப்போ அந்த பொருளோட உடைமை உரிமை ரெண்டுமே நம்மக்கிட்ட வந்துடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உடைமை நம்மக்கிட்ட இருக்கும், உரிமை வந்து குத்தகைதாரர்கிட்ட இருக்கும். நம்ம முழுமையாக பணம் கொடுத்துட்டோம், நம்ம தொழிலை நல்லா ரன் பண்ணி நல்ல இதில் போயிட்டுருக்கு, தொழில் நல்லா போயிட்டுருக்கு, இனிமேல் இந்த சொத்தை வாங்குற அளவுக்கு ஒரு நிதி நிலைமை நம்மக்கிட்ட ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பொருளுக்குரிய தொகையை கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொருளை வாங்கிக்கலாம். இதை தான் குத்தகை நிதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பிணையம் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. நம்ம தொழில் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு வகையில் சொத்துக்களை வாங்கி பயன்படுத்தக்கூடிய வசதி இப்போ இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நீண்டகால கடன். இந்த நீண்டகால கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீண்டகால கடன் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, நிலை சொத்துக்களை வாங்குவதற்கு நீண்டகால கடன் தேவைப்படுகிறது. நிலை சொத்துக்கள் வாங்குவதற்கு நீண்டகால கடன் எல்லா நிறுவனத்துக்குமே தேவைப்படும். இந்த சிறிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, எல்லா நிறுவனங்களுக்குமே இந்த நீண்டகால நிதி அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. இந்த நிதியை திரட்டுவதற்கான வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறு வகையான வழிகளில் இந்த நிதி, இந்த மாதிரியான நிதிகளை நம்ம திரட்டிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பங்குகள், அடுத்தது கடன் பத்திரங்கள், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இருத்தி வைக்கப்பட்ட ஆதாயம், அதுக்கடுத்தது பொது வைப்பு, அதுக்கடுத்தது வங்கிகளிடமிருந்து பெறக்கூடிய நீண்டகால கடன், அதுக்கடுத்து நிதி நிறுவனங்களிடமிருந்து பெறக்கூடிய நீண்டகால கடன். இந்த மாதிரி ஆறு வகையில் இந்த நீண்டகால கடனை நம்ம வாங்க முடியும். முதல் இது பார்த்தீங்க அப்படின்னா பங்கு. ஒவ்வொரு நிறுவனமும் தனது பங்கு தொகையை வந்து ஷேர் மார்க்கெட்டில் பங்குகளை வெளியிடுவாங்க. இப்போ தனியார் வணிகம், கூட்டாண்மை இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான முதலை அதனோட உரிமையாளர்கள் மட்டுமே கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த நிறுமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறும தொழிலுக்கு தேவையான முதலை அவங்க மட்டும் கொண்டு வர மாட்டாங்க, இதை பொதுமக்கள் கிட்டேருந்து வாங்குவாங்க. அவங்க கிட்டேருந்து எப்படி வாங்குவாங்க அப்படின்னா, அவங்களோட மொத்த முதல் தொகை எவ்வளவோ அதை சம அளவுள்ள சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சுப்பாங்க. ஒரு பங்கோட மதிப்பு 100 ரூபாய்னா அனைத்து பங்குகளின் மதிப்பும் 100 ரூபாயாக தான் இருக்கும். அப்போ நம்ம பங்குகள் எத்தனை பங்குகள் வாங்குறோமோ அது நம்மளோட விருப்பம். இப்போ இந்த இதில் பங்குகள் வாங்குவதன் மூலமாக நிறுமத்துக்கு பெரிய அளவில் முதல் கிடைக்குது. பங்குகளை பார்த்தீங்கன்னா இரண்டு வகையாக பிரிக்கலாம். இப்போ ஒரு நிறுமம் தனக்கு தொழிலுக்கு தேவையான முதலை திரட்டுவதற்கு முதன்மையான வழி வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா பங்குகளை வெளியிடுறது. இந்த பங்குகளை வந்து இரண்டு வகையாக வெளியிடுவாங்க. என்னென்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மை பங்குகள், முன்னுரிமை பங்குகள் அப்படின்னு ரெண்டு வகையில் வெளியிடுவாங்க. இப்போ நம்ம வணிகவியல் பாடமும் கணக்கு பதிவியல் பாடத்தில் நிறைய இடத்துல இந்த நேர்மை பங்குகள், முன்னுரிமை பங்குகள், கடன் பத்திரங்கள் அப்படிங்கிற இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால இதனோட முக்கியத்துவத்தை அறிஞ்சு இந்த பகுதியை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பங்குகள் இரண்டு வகையில், ஃபஸ்ட்டு வகை என்னது, நேர்மை பங்குகள். அதில் என்ன, அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நேர்மை பங்கு அப்படிங்கிறது பங்காதாயம் வாங்குவதிலும் நிறும கலைப்பின் பொழுது முதல் தொகையை திரும்ப வாங்குவதிலும்
இவங்களுக்கு எந்த விதமான முன்னுரிமையும் கிடையாது. இதை தான் நேர்மை பங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த முன்னுரிமை இல்லை அப்படின்னா இவங்களை ஏன் நேர்மை பங்குகள்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆனால் ஒரு நிறுவனத்தோட உண்மையான உரிமையாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேர்மை பங்கு வச்சுருக்கவங்க தான். இந்த நேர்மை பங்கு வச்சுருக்கவங்கள பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நிறுவனத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, இயக்குநர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இயக்குநர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுதோ அல்லது தீர்மானங்கள் நிறைவேற்றும் பொழுதோ அதுக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குரிமை அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இந்த வாக்குரிமை அப்படிங்கும்போது எப்படி வாக்குரிமை அப்படின்னா, ஒரு பங்கு வாங்கியிருந்தாங்கன்னா இங்கே நிறுவனத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பங்குக்கு ஒரு வாக்கு அப்படிங்கும்போது, நான் 10 பங்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் 10 ஓட்டு போடுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. இப்போ இதில் யார் பங்கு அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் அந்த மேலாண்மையை தீர்மானிக்கக்கூடிய பவர் வந்து அந்த அதிக பங்குகளை வாங்கியிருக்கவங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு தெளிவாக நமக்கு தெரியுது. இதுக்கு அடுத்த தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை பங்குகள். இதுலேயும் பங்குகள் தான் வரும். ஆனால் இதை ஏன் முன்னுரிமை பங்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மை பங்குகளுக்கு முன்னாடி பங்காதாயம் வாங்குதலிலும் நிறும கலைப்பிற்கு உள்ளாகும் பொழுது தனது முதல் தொகையை திரும்ப வாங்குவதிலும் தனது பங்கு தொகையை திரும்ப வாங்குவதிலும் இவங்களுக்கு என்ன இருக்குன்னா முன்னுரிமை இருக்குது. அதனால தான் இதை முன்னுரிமை பங்குன்னு சொல்லுவோம். இப்போ முன்னுரிமை பங்குக்கும் நேர்மை பங்குக்கும் எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு வித்தியாசம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க வந்து குடும்ப உறுப்பினர்கள். வீட்டில் யார் இருப்பான், அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்களாம் இருப்பாங்க இல்லையா, இவங்கள்லாம் வந்து குடும்ப உறுப்பினர்கள். வெளியிலேருந்து வராங்க, யார் உறம்புறையாக கெஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, அத்தையோ மாமாவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் வெளியிலேருந்து வர்றாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பாடு கொடுத்து பண்ணுறதுலையும் சரி அல்லது சாப்பாடு கூப்பிடுறதுலையும் சரி சாப்பாடு போடும்போதும் சரி ஒரு ஸ்நாக்ஸு ஒரு தின்பண்டங்கள் சாப்பாடு கொடுக்கும்போதும் சரி யாருக்கு முன்னுரிமை கொடுப்போம், விருந்தினர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். ஆனால் அவங்க நம்ம குடும்ப உறுப்பினர்களும் அவங்களும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ நம்ம குடும்ப சொத்துக்களில் பங்கு எடுத்துக்கிறதுக்கு வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் விருந்தாளியாக வந்திருக்கிறவங்களுக்கு விருந்து உபசரிப்பில் தான் நம்ம முன்னுரிமை கொடுப்போமா ஒழிஞ்சு சொத்துக்களில் முன்னுரிமை கொடுக்க மாட்டோம். இதுதான் இது முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இப்போ சாதாரண பங்குதாரர்கள் நிறுவனத்தின் உண்மையான உரிமையாளர்கள், அவங்களுக்கு வாக்குரிமை உண்டு, மேலாண்மையில் பங்கேற்கும் உரிமை உண்டு, இயக்குநர்களை தேர்ந்தெடுப்பதில் உரிமை உண்டு, நிறுவம் கலைப்புக்குள்ளானதுக்கப்புறம் நிறும சொத்துக்களை பங்கெடுத்துக்கிறது உரிமை எடுத்துக்கிறது அவங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு லாபத்தில் பங்காதாயம் வாங்குறதும் நிறும கலைப்பின் பொழுது தனது பங்குத்தொகையை திரும்ப வாங்குவதிலும் மட்டும்தான் அவங்களுக்கு முன்னுரிமை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கடன் பத்திரங்கள். நிறுமம் நீண்டகால நிதியை திரட்டுவதற்கான அடுத்த சோர்ஸு, அடுத்த முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பத்திரங்கள் தான். இந்த கடன் பத்திரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடனை ஒப்புக்கொண்டதற்கான ஒரு ஆவணம். நிறுமம் நான் இவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவங்க வாங்கின கடனை உறுதிமொழி கொடுக்குற ஒரு ஒப்புதல் பத்திரம் தான் கடன் பத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடன் பத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம் இருந்தாலும் லாபம் இல்லாவிட்டாலும் இந்த கடன் பத்திரதாரர்களுக்கு கட்டாயம் நம்ம என்ன கொடுக்கணும்னா வட்டி கொடுக்கணும். எனக்கு இந்த வருஷம் நட்டம் வந்துருச்சு அதனால வட்டி கொடுக்க முடியாதுன்னு நம்ம வட்டியை நிறுத்தி வைக்க முடியாது. அப்படி ஒருவேளை நம்ம வட்டி கொடுக்கறதுக்கு தாமதப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த கடன் பத்திரத்தை வச்சிருக்கிறவரு நீதிமன்றத்தை அணுகி நிறுமத்தை கலைப்பிற்கு உள்ளாக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. பங்குகள் வாங்கினவங்கள பங்குதாரர்னு சொல்லுவோம், ஆனால் கடன் பத்திரத்தை வாங்கினவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கடன் பத்திரதாரர். அதுக்கு அடுத்த டாபிக் நம்ம பார்த்தீங்கன்னா இருத்தி வைக்கப்பட்ட ஆதாயம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இருத்தி வைக்கப்பட்ட ஆதாயம்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நிறுவனமும் லாபத்தில் முழு தொகையையும் பிரித்து பங்குதாரர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா எதிர்கால தேவைக்காக அல்லது எதிர்பாராத நட்டங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா சமாளிக்கிறதுக்காகவும் அல்லது லாபம் தொழில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது இடையில நட்டம் வந்துச்சு அப்படின்னா பங்குதாரர்களுக்கு பங்காதாயம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான எதிர்பாராத இடர்களை சமாளிப்பதற்காக லாபத்தில் ஒரு பகுதியை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அதை தான் நம்ம இருத்தி வைக்கப்பட்ட ஆதாயம் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து லாபத்தை மறு உழவு செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாபத்தை அப்படியே வச்சுட்டு இருக்காம ஒதுக்கி வச்ச லாபத்தை அப்படியே பயன்படுத்தாமல் வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நிதி நிறுவனங்களுக்கு நம்ம நிதி தேவைப்படும் போது இந்த லாபத்தை எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதை தான் லாபத்தை மறு உழவு செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எந்த பிணையம் அந்த மாதிரிலாம் கொடுக்க தேவையில்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லாபத்தை மறுபடியும் ஒரு சில வழிமுறைகளோட அதை ஷேர் சவா ஏதோ ஒரு விதத்தில் அந்த லாபத்தை மறுபடியும் நம்ம தொழிலுக்கு கொண்டு வந்துடுவோம், நிதியாக கொண்டு வந்துடுவோம். அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா பொது வைப்பு. வைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல நம்மளோட நம்மகிட்ட இருக்கக்கூடிய தொகையை
பேங்க்ல நம்ம கொண்டு போய் டெபாசிட் பண்றோம் இல்லையா, அதை தான் வந்து வைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த பேங்க்லயோ நிதி நிறுவனங்கள்லயோ நம்ம கொண்டு போய் டெபாசிட் பண்ணாம அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நிறுமங்கள் கிட்ட நம்ம டெபாசிட் பண்ணலாம். நிறுமங்கள் வாங்கக்கூடிய வைப்புக்கு பேர் தான் பொது வைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொது வைப்பு நிறுமங்கள் வெளியிடுவதற்கு எந்த விதமான சொத்துக்களையும் பிணையமா கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி நிறுமங்கள் இந்த பொது வைப்புக்கு அந்த பேங்க்லாம் கொடுக்குற இன்ட்ரெஸ்டை விட வட்டியை விட இந்த நிறுமங்கள் வந்து அதிக வட்டி கொடுக்குது. அதனால முதலீட்டாளர்கள் இதில் முதலீடு செய்வதற்கு அதிக ஆர்வம் காட்டுவாங்க. நிறுமங்கள் இந்த பொது வைப்பின் மூலமாக வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தொகைக்குண்ட அந்த தொகையை இடையில திரும்ப கொடுக்க மாட்டாங்க. இதை தான் வந்து பொது வைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது வங்கிகள் இடமிருந்து பெறக்கூடிய நீண்டகால கடன்கள். இந்த வங்கிகளிடமிருந்து பெறக்கூடிய நீண்டகால கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய கால கடன் வாங்குறோமோ அதே மாதிரிதான் இந்த கடனும் வாங்குவோம். இது கால அவகாசம் 5 வருடத்திற்கு மேல ஒரு பேங்க் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதைதான் நீண்டகால கடன் சொல்லுவோம். இந்த நீண்டகால கடன் வாங்குறதுக்கு நம்மளோட நிறுமத்தோட நிலை சொத்துக்களை, தொழில் நிறுவனத்தின் நிலை சொத்துக்களை வந்து பிணையமா எடுத்துக்கிட்டு தான் கடன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கடன் அனைத்து வகையான வங்கிகளும் கொடுக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா தொழிலை வளர்ச்சியடை செய்வதற்கு, விரிவடை செய்வதற்கும், தொழில் நிறுவனங்கள்ல புதுசா இயந்திரங்கள் இந்த மாதிரி நிலை சொத்துக்கள் வாங்குவதற்காக இந்த மாதிரி கடன்களை பேங்க்ல வாங்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிறுவனங்களிடமிருந்து பெறக்கூடிய கடன். இந்த கடனும் எதுக்காக அப்படின்னா நிலை சொத்துக்கள் வாங்குவதற்கு, தொழிலை விரிவடை செய்வதற்காக நிதி நிறுவனங்கள்கிட்ட இருந்து கடன் வாங்குவோம். இப்ப இந்திய அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிதி நிறுவனங்கள் தொழில்துறை வளர்ச்சிக்காக நிறைய நிதி நிறுவனங்களை ஆரம்பிச்சிருக்கு. அந்த நிதி நிறுவனங்களுக்கு தேவையான உதவிகளை அரசாங்கம் செய்யுது. அந்த நிதி நிறுவனங்கள் மூலமா நம்ம தொழில் நிதியை வாங்கி, கடனை வாங்கி நம்ம தொழிலை அதிகமாக வளர்ச்சியடைய செய்யலாம். இந்த நிதியை நமக்கு எப்படி கிடைக்குது நீண்டகால நிதி அப்படின்னா, இந்த நீண்டகால நிதி அப்படிங்கிறது கடன் தர மதிப்பீடு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இந்த தரக்குறியீட்டு அமைப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல தரக்குறியீடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கடனை திருப்பி செலுத்துவதற்கான தகுதி வந்து நம்மகிட்ட இருக்கு. இவங்களுக்கு கடன் கொடுத்தோம் அப்படின்னா கட்டாயம் இவங்க வந்து அந்த கடனை திருப்பி எளிமையா செலுத்த முடியும். அவங்களால அவங்களோட தொழில் அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு. இந்த தரக்குறியீடு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடன் வாங்குறது எளிமை, நிதி நிறுவனங்கள் கிட்ட கடன் வாங்குறது எளிமை. இந்த தரக்குறியீடு கொடுக்கறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு நம்மளோட வரவு செலவு, நம்மளோட தொழில் விஷயங்கள் எப்படி இருக்கு, நம்மளோட ப்ராடக்ட், நம்மளோட ஷேர்ஸ் எல்லாம் ஷேர் மார்க்கெட்ல எப்படி போயிட்டு இருக்கு, மக்களுக்கு இந்த நிறுவனங்கள்ல எந்த மாதிரி வரவேற்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் தான் அவங்க தரக்குறியீடு கொடுப்பாங்க. இப்போ தரக்குறியீடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கடனை திருப்பி செலுத்தக்கூடிய தகுதி நம்மகிட்ட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தரக்குறியீடு அதிகமாக இருந்தால் நிதி நிறுவனங்கள் கிட்ட கடன் வாங்குறது நமக்கு எளிமை. இப்போ தரக்குறியீடு பெற்ற நிறுவனங்களுக்கு மட்டுமே இந்த நிதி நிறுவனங்கள் எளிமையாக நீண்டகால கடனை கொடுக்குது. இப்போ இந்த வழிகளிலாம் ஒரு நிறுவனம் நிதியை திரட்டி தனது தொழிலை இயல்பாக நடத்த முடியும். அதிக வட்டிக்கு கொடுக்குறவங்க அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் போய் நம்ம கடன் வாங்காம இந்த நிதி நிறுவனங்கள் அல்லது வங்கிகள் கிட்டேருந்து நமக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் எளிமையாக கடன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்த்துருக்கோம். அடுத்த பாடப்பகுதியில் மீதி நம்ம உரிமையின் அடிப்படையில் உடமையின் அடிப்படையில் நிதிகள் எப்படி பிரிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் சேமிப்பை பற்றியும் நம்ம அடுத்த பாடத்தில் பார்ப்போம். நன்றி மாணவர்களே.